ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு தமிழ் மசாலா கிரிக்கெட் சேனல். கிரிக்கெட் அப்டேட் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க பெல் ஐக்கனை தட்டி விட்டுருங்க. நம்ம சேனலில் கன்வியூ பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ப்ரோஸ் அனைவருக்குமே வணக்கம். டுடே டபுள் ஹிட்டர் மேட்ச் இருக்கு. மதியம் வந்துட்டு கேகேஆர் டிசி மூதுனாங்க. இந்த மேட்ச் வந்துட்டு பாத்தீங்கன்னா என்னை தாளாட்ட வருவாளா அந்த மாதிரி பாத்தீங்கன்னா டிசி தாளாட்டு பாடிட்டாங்க. அவங்க உருட்டின உருட்டுல நம்மளை தூங்க வச்சிட்டாங்க. உருட்டு உருட்டு செம்ம உருட்டு ஒவ்வொரு பேட்ஸ்மேனும் பாத்தீங்கன்னா தடவு தடவு தடவி தடையவே தேசிட்டாங்க. ரிஷப் பண்டம் சுமித்தும் 39 ரன், அவரும் 39 ரன் அடிச்சாங்க. 127 ரன் டார்கெட் செட் பண்ணாங்க. இது மேட்டரே கிடையாதுங்க இந்த மேட்ச்ல. நம்ம அஸ்வின் பாத்தீங்கன்னா எந்த ஒரு ஐபிஎல்லையும் ஒரு கலவரம் பண்ணிடுவாரு. டிஎன்பி லீக்லையும் இந்த மாதிரி ஒரு கலவரம் பண்ணாரு. அடி தாறுமாறு தான் மிகப்பெரிய பிரச்சனையா போயிருச்சு. அந்த பிரச்சனை என்ன ப்ரோனா அனைவருக்குமே டவுட் இருக்கும். இதுல மிகப்பெரிய உலக அதிசயம் என்னன்னா மோர்கன் இதுவரை நீங்க பார்த்திருப்பீங்க கோவமே பட்டிருக்க மாட்டாரு. அவரே பாத்தீங்கன்னா கோவப்பட்டு அஸ்வின் மேல பாய போயிட்டாரு. நம்ம தமிழன் விடுவாரா வந்து போறா வார்த்தை ரைட் பண்றேன்னு சண்டைக்கு போக நம்ம தமிழன் தினேஷ் கார்த்திக் அந்த நேரம் கலவரம் வேணா சத்தம் இல்லாம ஒதுங்கிருப்பான்னு கூல் பண்ணி அஸ்வினை வெளியே அனுப்பி விட்டாரு பவுலியன் என்று. அந்த பிரச்சனை என்ன ப்ரோ, எதுக்கு ப்ரோ சவுதி மேல அஸ்வின் கோவப்பட்டாரு, மோர்கன் வந்து பிடிக்காது. அஸ்வின் பண்ணது கரெக்ட் தான், பட் யாருமே வந்துட்டு எல்லா ரூல்ஸையுமே பெர்ஃபெக்டா ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஆன்கட் முறையும் அவர் தான் கொண்டு வந்தாரு. அது மிகப்பெரிய கான்ட்ரவர்சியாச்சு. நம்ம அஸ்வின் போட்டாவ இவர் எரிச்சார் ஆண்டர்சன் இந்த மாதிரி செயலுக்கு. பட்லரும் கோவப்பட்டார் ஓகேவா. அது மிகப்பெரிய உலக லெவல்ல கான்ட்ரவர்சியாச்சு. அதே மாதிரி தான் இன்னைக்கும் கான்ட்ரவர்சி வெடிச்சிருக்கு. சவுதி என்ன முன் வச்சாங்கன்னா திறமையில அடிச்சு ரன் ஓடுப்பா, சிங்கிள் ஓடிட்டீங்க லாஸ்ட் பால் முடிஞ்சிருச்சு, த்ரோ விடும்போது என் காலில் பட்டு வெளியே போகுது, இதுக்கு நீ ரன் ஓடுற வெக்கமா இல்லையான்னு கொஞ்சம் அவர் லாங்குவேஜ்ல திட்டிருப்பார் போல. தம்பி கிரிக்கெட் புக்ல இருக்கடா, ஓவர் த்ரோனா நான் ரன் ஓடுவேன், உனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு இவர் சண்டைக்கு போக. உன்ன மாதிரியெல்லாம் ரூல்ஸ் ஃபாலோ பண்ண முடியாதுப்பா கரெக்டானு மோர்கன் பாத்தீங்கன்னா அஸ்வினோட சண்டைக்கு போயிட்டாரு. உலக அதிசயத்துல வந்துட்டு நம்ம மோர்கன் எங்கேயுமே கோவப்பட்டிருக்க மாட்டாரு, பட் அவரே கோவப்பட்டிருக்காரு. பட் அவர் மேலதாங்க தவறு. ரூல் புக்ல இருக்கு ஃபீல்டர் வந்து த்ரோ எரிஞ்சாலும் அது ஃபீல்டர் மேல பட்டு போனாலும் சரி பவுலர் மேல பட்டு போனாலும் சரி ரன் ஓடலாம். அதைத்தாங்க அஸ்வின் பண்ணாரு. இவங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா இப்ப இல்லாம ரன் எடுப்ப கேவலமா இல்லையான்னு கொச்சியா பேசியிருக்காங்க. அதனாலதான் அஸ்வின் டென்ஷன் ஆயிட்டாரு. இந்த மாதிரி ஃபைட் போயிருக்கு ஓகேவா. இந்த ஃபைட்டோட தெளிவுனஸ் புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். இந்த சண்டேல வந்துட்டு யார் மேல தவறு நினைக்கிறீங்க, அஸ்வின் மேலயா அல்லது மோர்கன் சவுதி மேலயா, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி.